அனைவருக்கும் வணக்கம். போதும் என்று உங்கள் வாழ்க்கையை நொந்துவிட்டதா? நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிங்கள் என்று இங்கிரசால் சொல்லியிருக்கிறார். புத்தகங்கள் உங்களுக்கு மீளுருவாக்கத்தையும் புத்துணர்ச்சியும் தந்து வாழ்க்கையை மீண்டும் வழிநடத்தி செல்வதற்கு ஒரு வழிகாட்டும். அந்த அடிப்படையிலே புத்தகங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கூடிய வெற்றிடம் வலைக்காட்சியில் தற்சமயம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருப்பது பூமியெங்கும் பூரணியின் நிழல் என்று காலச்சூடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு குமாரானந்தன் அவர்கள் எழுதியக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு. இவர் வந்து சேலத்தினுடைய மல்லூரில் வசிக்கிறார். இவர் என்னுடைய நண்பரும் கூட. இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு வந்து 13 மீன்கள் என்ற தலைப்பிலே 2004 வெளிவந்தது. தற்போது 2015 இந்த இரண்டாவது தொகுப்பு காலச்சூடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழினுடைய முன்னணி சிறுகதை எழுத்தாளர்கள் ஒருவராக இவர் வந்து தற்சமயம் எதிர்பார்க்கப்படுகிறார். சிறந்த சிறுகதை எழுத்தாளர். இவருடைய பெரும்பாலான சிறுகதைகள் வந்து சமூக அவலங்களை வந்து முன்னிறுத்தி அதை வந்து மக்களுக்கு அது குறித்த ஒரு எச்சரிக்கையை வந்து மக்களுக்கு தெரிவிப்பதாக இருக்கிறது. இந்த சிறுகதை தொகுப்பும் அப்படித்தான். எல்லா சிறுகதைகளும் வந்து இதில் ஒரு 16 சிறுகதைகள் இருக்கின்றன. இந்த 16 சிறுகதையும் ஒவ்வொரு சிறுகதையும் ஒரு சமூக அவலத்தை பற்றி பேசுவதாக இருக்கிறது. அதில் ஒரு சிறுகதை மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகம் செய்யலாம் என்று இருக்கிறேன். அந்த சிறுகதையினுடைய பெயர் வந்து நெருஞ்சி வெளி என்பது. இது வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணை பற்றின கதை தான். ரேவதி என்ற பெயருடைய ஒரு சின்ன பெண்ணை பற்றிய கதை தான். அந்த பொண்ணு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாள், அரசு பள்ளியில் படிக்கிறாள். அப்புறம் வந்து படித்து முடிச்சுட்டு அவள் வந்து டெய்லியும் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணான்னா, வீட்டில் வந்து அவள் சமைக்கிற வேலையை செய்கிறான். சமைக்கிறா கொஞ்சம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பள்ளி படிப்பை ஹோம்ஒர்க்கு செய்கிறது படிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி செய்கிறா. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவ அதே மாதிரி சமைச்சிட்டு உட்காந்து புக்ஸ் எல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கா. டிவி வந்து ஓடிட்டு இருக்கு. அப்போ களைப்பு முகிதம் என்ன பண்ணிடறான்னா, அந்த புத்தகத்து வழியை படுத்து தூங்கிறா. தூங்கிட்ட உடனே வந்து ரொம்ப களைப்பு முகிதம் ரொம்ப தூங்கிடறா. அவங்க அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. கதவை வந்து இவன் வந்து திறக்க மாட்டேங்கிறான். ரொம்ப பலமாக சத்தமோடு தட்டி பார்க்குறாங்க, திறக்கல. உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கிற ஜன்னலை திறந்து பக்கத்தில் இருக்கிற களி ஒன்று பயன்படுத்தி அது உள்ள ஜன்னலுக்குள்ளே வந்து அந்த களியை விட்டு அவளை குத்தி எழுப்புறாங்க. திடீர்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சு வந்து கதவை திறக்கிறா. திறந்தோடனே அவங்க அம்மா உள்ளே வராங்க. உள்ளே வந்து கட்டில் போய் படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப முடியல, காலைல வலிக்குது, தைலத்தை கொண்டு தேய்ச்சி அப்படிங்கிறாங்க. தலை கொண்டு வந்து தேய்க்கிறா. சமைச்சிட்டான்னு கேட்குறாங்க. சமைச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து தடார்னு கதவு வந்து திறக்கிற சத்தம் கேட்குது. அந்த கதவு திறந்தது யாருன்னா அவங்க அப்பா. அவங்க அப்பா கதவை திறந்து உள்ளே வராரு. உள்ளே வந்த உள்ளே வரும்போதே என்னென்னா ஒரு நெடி வந்து விடுது. நெடி வந்துடுது. என்னென்னா அவர் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மனிதர். குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு. அந்த நெடி வந்து வீடு முழுவதும் பரவி விடுகிறது. வீட்டுக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பீடி எடுத்து பற்ற வச்சுக்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குமட்டலை வந்து அது ஏற்படுத்துகிறது. இந்த ரேவதிக்கு அது ஏற்படுத்துது. உடனே சாப்பாடு கொண்டு வர சொல்கிறாரு. பொண்ணை பார்த்து, ஆமாம் சாப்பாடு கொண்டு வாங்கிறாரு. இந்த பொண்ணு வந்து சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாப்பாடு வச்சுட்டு என்ன குழம்புன்னு கேட்குறாரு. பீக்கங்கா குழம்புன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, நீ வந்து எனக்கு தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் வந்து அப்பா வந்து கிண்டலாக சொல்கிறார் அவங்க அம்மா பார்த்து. ஆமாம் போய் தேய்ச்சிருப்போம், போமா, ரொம்ப வலிக்கும், ரொம்ப வேலை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா கோவம் வந்துருது. அவங்க உடனே எந்திரிச்சு சொல்கிறாங்க, நான் எந்திரிச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறாங்க. அப்போ இவர் அதிகம் உணர்ச்சி அதில் ரொம்ப கோவப்பட்டு யாரை பற்றி என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு உடனே தட்டெல்லாம் தூக்கி எறிகிறாரு. தூக்கி எறிஞ்சிட்டு இந்த தடால் எந்திரிக்கிறார். எந்திரிக்கும் போது அந்த பக்கத்தில் இருக்க தண்ணி குடையிலேருந்து தண்ணி வந்து குடுவையிலேருந்து தண்ணி வந்து கொட்டிடுது. இந்த ரேவதி வந்து ஓடி போகிறா தன்னை புத்தகங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து தண்ணியும் அந்த சாப்பாடெல்லாம் அந்த புத்தகத்தை மேலே பட்டுறது. அதுக்குள்ளே இவர் எந்திரிச்சு போய் என்ன பண்ணுறா, அவங்க அம்மா எந்திரிக்கிறது முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருன்னா, போய் அவங்க அம்மா வந்து இடுப்புலையும் தொடங்கி எட்டி உதைக்கிறாரு. இது வந்து அவர் வீட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு காட்சி. இதை வந்து அவர் டெய்லியும் பார்த்துட்டே இருக்கிறார். இவளுக்கு அந்த நிலம் வந்து புரிய மாட்டேங்குது. ஏன் மக்கள் குடிக்கிறார்கள்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டெய்லியும் பள்ளிக்கூடத்திலிருந்து அவள் வீட்டுக்கு வரும்போது இரண்டு மதுக்கடைகளை தாண்டி தான் வீட்டுக்கு வரா. ஏராளமான குடிகாரர்கள் பார்க்கிறாள். வர வழியில் வந்து நிறைய பேர் குடிபோதையில் வந்து மயங்கி விழுந்து கிடக்கிறதையும் அவள் பார்க்குறா. இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறாள். தேர்வு எழுதி முடிச்ச உடனே படிப்பு வந்து நிறுத்திடுறாங்க. வீட்டில் தான் இருக்கிறா. வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு அடுத்து என்ன நடக்கும், வரங்கள் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவளுக்கும் வரன் பார்க்கப்படுகிறது. முதல்ல வந்து ஒரு பையனை வந்து பார்க்குறாங்க. அந்த பையனை பார்த்தவொடனே இவன் வேணாம்னு சொல்லிடுறான். ஏன்னா அவன் முகத்தில் எழுதி ஒட்டியிருக்கு, அவன் ஒரு குடிகாரன்ட்டு. அதனால் இவன் என்ன பண்ணிடுறான், அவனை வேணான்னு மறுத்துறா. ஸோ அப்போ வந்து ரெண்டாவது ஒரு மாப்பிள்ளை பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு குடிகாரன் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறான். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா மாதிரி எங்கள் அம்மாவோட மாதிரியான வாழ்க்கையை வந்து எனக்கு அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கா. ஆனால் ரெண்டாவது ஒரு வரன் பார்க்குறா. அந்த வரன் வந்து அந்த பையன் வந்து பார்க்குறதுக்கு போன மாதிரி இருக்கான். பார்க்கறதுக்கு அப்பாவியமாக இருக்கான். அப்பியரன்ஸில் பார்க்கும்போது அப்படி தெரியுது. அதனால் என்ன பண்ணுறான்னா, சரி அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கிறா, ஓகேன்னு சொல்லிடுறா. அவருக்கு இருவருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் தான் அவளுக்கு தெரிகிறது இவனும் ஒரு குடிகாரன் தான் அப்படின்னு. ஒரு பக்கம் அவங்க அப்பா வந்து அவங்க நண்பர்களுக்கு மது இருந்து கொடுக்குறார். ஒரு பக்கம் வந்து கணவர் வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு பக்கம் மது இருந்து கொடுக்குறார். அவர் தெரிஞ்சு போயிடுது குடிகாரன்ட்டு. வேறு வழி இல்லை, கல்யாணம் நாளை நடக்க போகுது, இனி எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஒத்துக்கிட்டோம், ஊரெல்லாம் கூப்பிட்டாச்சு, சரி திருமணமும் செய்து கொடுக்குறாள். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு கறி கோழி கடை வச்சிருக்கான். அந்த கடையிலேருந்து ஒரு 11 மணி தான் வருவான். ராத்திரி குடிச்சிட்டு தான் வருவான். வீட்டுக்கு வரும்போது அதே மாதிரி நெடியோடு தான் வர்றான். மனைவிட்டம் வந்து ரொம்ப கரடு முரடாக தான் வந்து நடந்துக்கிறான்.
ரொம்ப இதாக நடந்துக்கிறான். இவனுக்கு அப்புறம் ரொம்ப விருப்பம் வந்துடுது. அப்புறம் என்ன நினைக்கிறான்னா, சரி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்படுச்சு, நம்ம இனிமேல் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு வர்றான். ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வரான்னா, இந்த முடிவு வந்து எதன் அடிப்படையில் எடுக்கிறான்னா, அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கிறான். யோசிச்சு பார்த்துருக்கிறான், எப்படின்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் ஒன்று அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக ஆணாக இருந்தால் ஒரு குடிகாரனம் ஆகிவிடும், இல்லை பொண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு இல்லை குடிகாரன் வளர்க்கப்பட்டு குடிகாரனுக்கு வாக்கப்பட வேண்டியிருக்கும். அவள் ரெண்டு பேருமே வந்து குடியினால் பாதிக்கப்படுறதா தான் இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறாள். ஆனாலும் ஊரெல்லாம் கூட பேசுகிறாங்க, தப்பு தப்பாக பேசுகிறாங்க, இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இவன் குழந்தை பெற்றுக்கூடக்கூடாது என்பதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கிறாள். இவள் எச்சரிக்கையும் மீறி வந்து இவள் வந்து கருவுறுகிறாள். கருவுற்ற உடனே என்ன பண்ணுறான்னா, ஒரு மருத்துவரை போய் பார்க்குறான். மருத்துவரை போய் பார்த்த உடனே இந்த மாதிரி கருவுற்றுக்கான இல்லையான்னு சோதனை செய்கிறாங்க. அதில் வந்து உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ போய் கேட்குறா, இந்த மாதிரி இல்லை கருவு களைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த மருத்துவர் சொல்கிறாங்க, முதல் குழந்தை, இந்த முதல் குழந்தை நீங்கள் பொதுவாக பொதுவாக களைக்கக்கூடாது, களைச்சிங்கன்னா ரெண்டாவது குழந்தை உருவாகும் ஆகாமல் சொல்ல முடியாது. பெரும்பாலானவர்கள் முதல் குழந்தை களைச்சிட்டு ரெண்டாவது குழந்தைக்காக ஏங்கினவங்க இருக்காங்க, அதனால் வந்து கருவு களைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கலாம் பரவாயில்ல, களைச்சிருங்கன்னு சொல்கிறா. அப்போ வந்து டாக்டர் வந்து கோமா பேசுகிறாங்க, கோமா இப்போ உங்கள் வீட்டுக்காரன் கூட்டுவாங்க, நீ சொன்னால் களைக்க முடியாதுன்றாங்க. அதுலேயும் தோல்வி ஏற்பட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன செய்யுது உங்களுக்கு தெரியல, குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இவள் ஆளாகப்படுகிறாள். அப்புறம் வந்து 9 மாதம் கஷ்டப்பட்டு ஒயாமல் வாந்தி எடுக்கிறாள். வயிற்றுக்குள்ளே சாப்பிட்ற எல்லாமே வந்து வாந்தியாக வருகிறது. 9 மாதம் வரைக்குமே வாந்தி எடுத்துக்கொண்டே இருக்கிறாள். அப்பையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறாள். அது ஒரு ஆண் குழந்தையாக பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா வந்து டெய்லியும் கொஞ்சுறாரு. அவர் வந்து கொஞ்சம் போது எப்படி கொஞ்சுவார்னா, வீட்டுக்கு வரும்போது தண்ணடிச்சு தான் வருவார். அந்த நெடியோடய அந்த குழந்தையை தூக்கி அவர் கொஞ்சுவார். இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை போயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னா, தன் குழந்தையை மடியில் வச்சுட்டு அவளுக்கு வந்து பால் ஊட்டுவதற்காக தயாராக இருக்கிறாள். அப்படி தயாராக இருக்கும்போது வந்து பாலை வந்து காய்ச்சி அதை வந்து சங்கடையில் ஊற்றி ஆற வச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து பால் ஆறினோடனே பாலை வந்து ஊற்றணும் குழந்தைக்கு. அப்படி அதுக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுனா, திடீர்னு அவருக்கு தோணும். திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது, ஒரு நிமிடக்கான நேரம் தான். பக்கத்தில் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி மருந்து இருக்கும், அதை எடுத்து பாப்பா, அதை பார்த்தவொன்னே அதை எடுத்து அந்த பாலில் வந்து ஒரு ரெண்டு சுட்டு கலந்து விட்டுருவா. கலந்து விட்டு அதை குழந்தைக்கு ஊற்றிடுவா. குழந்தைக்கு ஊற்றி கம்முன்னு படுக்க வச்சிருவான். படுக்க வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை படுக்க வச்சுட்டு போயிடுவா. அவங்க மாமியார் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சோன்னே வீட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் அதால் சத்தமே கேட்கல அப்படின்னு அவங்க எந்திரிச்சு போய் ஓடி போய் அந்த தொட்டியில் போய் பார்க்குறாங்க. தொட்டியில் பார்க்கும்போது குழந்தை வந்து சில்லிட்டு கிடக்கு. அதை பார்த்து அவங்க சத்தம் போட்டு அழுகுறாங்க. அழுது ஒன்று அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை இறந்து போயிடுது. அந்த சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க காட்டிலேயே வந்து புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து புதைக்கப்பட்ட பிறகு இவளுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு பெரிய துக்கத்திலேருந்து மீண்டவள் மாதிரி நடந்துக்கிறான். தன் ஏகப்பட்ட சோகம் இருந்த மாதிரியும் அதுலேருந்து அவன் மீண்டவள் மாதிரியும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறான். இது வந்து அவங்க மாமியாருக்கு வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. என்னடா இவன் வந்து குழந்தை செத்து போயிட்டாங்க, ஒரு வருத்தமே இவளுக்கு இல்லையே, இவன் வந்து இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருந்து. சந்தேகம் வந்த உடனே அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய் புகார் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி என்ன, எங்கள் குழந்தை வந்து இறந்து போனதில் மர்மம் இருக்கிறது, எனக்கு அது வந்து என்னன்னு தெரியும்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ காவல்துறை, அப்புறம் மருத்துவத்துறை, அப்புறம் குழி தோன்றதுக்கான மாநகராட்சி ஊழியர்கள், தாசில்தார், எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. கூட்டம் கூடியது, ரொம்ப பெரிய கூட்டம் கூடியது. குழந்தை அந்த குழந்தைய புதைச்ச இடத்துலேருந்து தோண்டி எடுக்கிறாங்க. அந்த தோண்டி எடுக்கும்போது தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு போலீஸ்காரை வந்து முதுகு வந்து சுரண்டான். அந்த முதுகு சுரண்டி அப்போ அவர் திரும்பி பார்க்குறா பின்னாடி, யாருமான்னு பார்க்குறா. இந்த பொண்ணு நின்றுருக்கு. அவர் சொல்கிறா, நான் தாங்க அந்த குழந்தைக்கு வந்து கரப்பாம்பூச்சி மருந்து கொடுத்து கொண்டுட்டேன் அப்படின்னு எதேச்சே சொல்கிறா. அது வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் எல்லாருமே கேட்குறாங்க, கேட்டு அதிர்ச்சி இருக்கிறாங்க. இவர் சொன்ன அந்த செய்தி வந்து மக்கள் மத்தியில் அலையலையாக பரவியது அப்படின்னு சொல்லி இந்த சிறுகதையை அவர் முடித்து விடுகிறார். இந்த சிறுகதை வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய துக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தலாம். ஒரு பெற்றவளாக இருந்தாலும் கூட பிள்ளை எப்படி அவள் கொள்ள மனசு வந்தது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழலாம். பல்வேறு கேள்விகள் நமக்கு எழலாம். ஏன் இந்த குழந்தை இவளால் நல்லபடியாக வளர்த்துருக்க முடியாதா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளை நமக்கு எழுப்பும். ஒரு சிறுகதை என்பது அதை தான் செய்ய வேண்டும். சிறுகதை, இலக்கியம் எல்லாமே நமக்குள்ள இருக்கின்ற சிந்தனையை தூண்ட வேண்டும், நம்மளை வந்து விவாதிக்க தூண்டணும். அப்படின்னா தான் அந்த சிறுகதையினுடைய வெற்றி அதில் அடங்கியிருக்கிறது. அந்த மாதிரி இந்த சிறுகதை நமக்கு தூண்டுது. இதில் வந்து சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த குழந்தைய வந்து நல்லபடமாக வளர்க்கலாம் இல்லையா? குழந்தை வளர்ப்பு வந்து அன்னை வளர்ப்பு தானே. ஒரு அம்மா வந்து பார்த்து நல்லா வளர்த்துருந்தா அந்த குழந்தை நல்லா வளரும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட குழந்தை வளர்ப்பில் வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு புறச்சூழ்நிலை மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம என்ன தான் நம்ம நல்லா வளர்த்தாலும் புறச்சூழ்நிலை வந்து நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தை வந்து நல்லா இருக்கும். வளர்க்கக்கூடிய சமூகம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு தான் பரவாயில்லை. இவளே பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வரும்போது 2 மதுக்கடையை தாண்டி தான் வர்றா. அந்த வந்து மிகப்பெரிய பாதிப்பு. அது புறச்சூழ்நிலை புரிஞ்சிக்கணும். பள்ளிக்கூடம் தொலைவில் இருக்கிறது, மதுக்கடை அருகில் இருக்கிறது. பள்ளிக்கூடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது, மதுக்கடை 2 இருக்கிறது. அப்போ நாட்டில் எது அதிகமாக இருக்கணும்? பள்ளிக்கூடம் அதிகமாக இருக்கணுமா, கல்லுக்கடை அதிகமாக இருக்கணுமா? ஆனால் மதுக்கடை தான் அதிகமாக இருக்குது. ஆகினால வந்து இதை வந்து புறச்சூழ்நிலை மாற்ற முடியுமா? மாற்றுவதற்கான சாத்தியக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி. அரசே இங்கே வந்து மதுக்கடை நடத்துகிறது, அதுக்கு வேறு வழி இல்லை. முக்கிய அரசின் முக்கிய வருவாயே வந்து இதே சார்ந்து தான் இருக்குங்கிற போது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. புறச்சூழ்நிலை மாற்ற முடியாது. அப்போ புறச்சூழ்நிலை மாற்ற முடியாதுன்னா ஒன்று நாம் அழிந்து போகணும், ஒன்று புறச்சூழ்நிலை அழிக்கணும், இல்லைனா நாம் அழிந்து போகணும். அந்த இரண்டில் ஒரு நிலைப்பாடு தான் நம்ம எடுக்க முடியும். அதெல்லாம் இரண்டாவது நிலைப்பாடு தான் எடுக்கிறா, அதுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுது. இன்னொன்று வந்து பெற்ற தாயாலேயே இவ்வளோ எப்படி கொலை செய்ய முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து வள்ளுவரே என்ன சொல்கிறாருன்னா,
ஈன்றால் முகத்தையும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்தை கழிங்கிறார். அதாவது பெற்ற தாயாக இருந்தாலும் கூட தன் மகன் வந்து குடிச்சிட்டு வரதை வந்து அவள் வந்து சகித்துக்கொள்ள மாட்டாள் அப்படின்னு சொல்றாரு. எதை செய்தாலும் குழந்தை எது செய்தாலும் சகித்துக்கொள்ளக்கூடிய தாய் கூட தன் மகன் குடிக்கும்போது குடிச்சிட்டு வந்தானா அதை ஏற்றுக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அவ தன் மகனை வந்து எதிர்காலத்தில் குடிகாரனா ஒரு தாயால் எப்படி கற்பனை செய்து பார்க்க முடியும்? அது பார்க்க முடியாது. அந்த வேதனையை விட இது பெரியதாக கூட இருந்திருக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, குடிகாரன் ஆகிட்டா சரி, அப்படி குடிகாரன் தான் புறச்சூழல் பாதிக்கப்பட்டு குடிகாரன் ஒருத்தன் மாறிட்டான் அவன் திருத்த முடியுமா? அதை அவனை மாற்றிட முடியுமா என்றால் அதுவும் மாற்றுவது மிக எளிதான விஷயமே கிடையாது. ஒரு குடிக்கு ஒருத்தன் அடிமையாயிட்டான்னு சொன்னால் அவனை மீட்டெடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு வள்ளுவரே கூட ஒரு குரல் சொல்லியிருக்காரு. என்னென்னா, கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்துரி அற்றுங்கிறார். அதாவது ஒரு குடிகாரனாக இருப்பவனே அறிவுரை சொல்லி திருத்த முயற்சிப்பது என்பது எப்படி இருக்குன்னா, தண்ணிக்குள்ளே மூழ்கி போனவனை ஒரு தீப்பந்தம் எடுத்துகிட்டு போய் தேடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அதாவது சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதெல்லாம் திருத்துவது அவங்களுக்கு திருத்துவதற்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ வேறு என்ன செய்யணும்? குடியை நம்மளை எதிர்க்க முடியாது, புறச்சூழ்நிலையை மாற்றவும் முடியாது. அதுக்கு புறச்சூழ்நிலையோ காலச்சூழ்நிலை காரணமாக ஒருத்தர் அடிமையாகிட்டனா அதுலேருந்து மீட்டு வரவும் முடியாது என்கின்ற பொழுது என்ன தான் நம்ம செய்ய முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி 21 வயதுக்கு உட்பட்டவர்கள், 21 வயதில் குறைந்த இளைஞர்கள், இளைஞர்கள் சொல்லிக்கலாமே, இளைஞர்கள் என்பவர்கள் அவர்களில் குடிகாரர்கள் எத்தனை இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2% தான் குடிகாரர்களாக இருந்தாங்க. அது வந்து 2010 வந்து ஒரு 14% உயர்ந்து விட்டது. இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட 19% முதல் 20% வரை இருக்குது. இப்போ வளர்ந்து வரும் இந்த நாட்டு இந்தியாவில் இளைஞர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. அதில் 20% இந்தியர்கள் இளைஞர்கள் வந்து குடிகாரர்களாக இருக்கிறார்கள். இது சதவீதமாக சொன்னால் நமக்கு ஏதோ விளையாட்டு தெரியும். ஆனால் வேறு மாதிரி சொன்னோம்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களில் 5 இளைஞர்களில் 1 இளைஞர் குடிகாரராக இருக்கிறார் என்பதுதான் மிகுந்த வேதனை தருகிறது. மேலும் வந்து கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் தன்னுடைய வருமானத்தில் 24% மதுக்காகவும், நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் தன்னுடைய வருமானத்தில் 34% வந்து மதுக்காகவும் செலவிடுகிறார்கள். ஆக இதை வந்து வேற ஒரு குடும்ப நன்மைக்காக செலவிடுதல் வந்து பயன்பட்டால் குடும்ப பொருளாதாரம் உயரும், நாட்டு பொருளாதாரம் உயரும். அதனால் வந்து மதுவினுடைய கேடுகளை வந்து சொல்ல முடியாது. அதனால் போதையில்லா உலகத்தை நாம் வந்து படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதுதான் குமாரநந்தன் விருப்பம் கூட. அவருடைய எல்லா சிறுகதையிலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமூக அவலத்தை நம்ம எடுத்துக்கொண்டுகிறது, அந்த அவலத்தை வந்து நம்ம முன்னிறுத்துகிறது, நம்மை சிந்திக்க தூண்டுகிறது, அதன்படி நம்மை விவாதிக்க வைக்கிறது. அப்பேற்பட்ட சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு தான் இந்த பூமியெங்கும் பூரணியின் நிழல் என்று சொல்லக்கூடிய சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதைகளை வாசிப்போம், சிந்திப்போம், விவாதிப்போம், வளர்வோம். நன்றி.